ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான மசால் பூரி பேல் பூரிக்கு பயன்படுத்துகிற பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 200 கிராம் வெள்ளை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சுருத்திருக்கேன். முதல்ல இதை வேக வச்சிடலாம். ஸ்டவன் பண்ணி குக்கரில் நம்ம ஊற வச்சிருக்க பட்டாணியை சேர்த்துடலாம். இது கூட இன்னொரு கப் தண்ணி சேர்த்துருங்க. இது கூடவே 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு சேர்த்துருங்க. கூடவே 3 கேரட், பெரிய கேரட்டாக இருந்தால் ஒன்று போதும். இது கூடவே 1 பிரியாணி இலை, கூடவே 3 கிராம்பு சேர்த்துட்டு இதை மூடிடலாம். விசில் போட்டுட்டு மிதமான சூட்டில் 4 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போது 4 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் சுத்தமாக இறங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, கேரட்டும் வெந்துருச்சு, பட்டாணியும் நல்லா வெந்திருக்கும். இதிலிருந்து ஒரு கரண்டி அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கலாம். இதிலிருந்து பிரியாணி இலையும் எடுத்துருங்க. இப்போ ஸ்மாஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப மசியணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஒன்றா ரெண்டாக மசித்தா போதும். அவ்வளோதான், பட்டாணி நல்லா மசிஞ்சிருச்சு. இனி நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுமே இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2 பச்சை மிளகாய், இது கூட 5 பல் பூண்டு, சின்ன துள்ளி இஞ்சி, இது கூட நீலவாக்கில் மெல்லிசா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பொடியாக நறுக்கின 2 தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடிங்க சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா பொடிங்களோட பச்சை வாசனையும் ஓரளவுக்கு வதக்கிடுங்க. அவ்வளோதான், மசாலா பொடிங்களோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துடலாம். இது சேர்க்குறப்போ குழம்பு இன்னும் கெட்டியாக இருக்கும். கூடவே 1 கைப்பிடி புதினா, இது கூட 1 கைப்பிடி மல்லி இலை, இதை நல்லா விழுதா அரைச்செடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி விழுதா அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுமே இதில் நம்ம அரைச்செடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான், இது கூட நம்ம மசிச்சு எடுத்துருக்கிற பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவும் பட்டாணியும் உன்னோட ஒன்று நல்லா கலக்கணும். இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துருங்க. கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இதை மூடிடலாம். மிதமான சூட்டில் 1-5 நிமிஷம் இதை இப்படியே விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது மசால் பூரி, பேல் பூரி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட சுவையான பட்டாணி மசாலா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான்.
நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.